இது ஒரு வெள்ளை வால்சம். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே நம்ம பார்க்குறோம், இந்த ரோயில் இந்த ஒரு சைட்லேருந்தே பார்க்கலாம். இது வந்து வெள்ளை வால்சம்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டில் நம்ம ஊரில் எல்லாம் ஒரு வால்சம் ஒரு வெரைட்டி, இங்கே வந்து வால்சம் ஒரு வெரைட்டி. அப்புறம் இந்த ரோ ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி லைட் பிங்க் கொஞ்சம் டார்க் ரோஸ் இந்த மாதிரி ஃப்ளவர் வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அப்புறம் இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு முட்டு வருது, அது விரிஞ்சால் தான் தெரியும். இது வந்து ஒரு குட்டி ரோஸ் மாதிரி இருக்குது, ஆனால் ஃப்ளவர் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இது சாப்பிட கூட செய்யலாமா. அப்புறம் வந்து இது வந்து அந்த பட்டன் ரோஸ், அது வந்து நிறைய முட்டு முட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நிறைய பூ வரும். இது வந்து லைட் பிங்கில் ஒரு ரோஸ் வெரைட்டி, அதுலேயும் நிறைய முட்டை இருக்குது. இது பார்த்துக்கோங்க, அந்த லைட் பிங்கில் உள்ள பூ வந்து விரிஞ்சால் இந்த மாதிரி இருக்கும், அந்த அளவு நிறைய இருக்குது. இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ், சூப்பர்னா செமையாக இருந்துச்சு. நிறைய முட்டை பாருங்கள், அடுக்கடுக்காக முட்டை வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு லைட் பிங்க் மாதிரி, ஆனால் சின்ன சின்ன ரோஸாக இருக்குது. இது வந்து அந்த வெள்ளை, இதெல்லாம் நம்ம ஊரில் எல்லாம் வந்து வாவலி கடையில எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி கொத்து கொத்தா. அந்த அங்கே தான் இப்படி பார்த்துருக்கேன். அந்த ஊரில் செமையாக பூ பூத்துருக்கு. இந்த ரோயில் இருக்கிறது எல்லாமே பாருங்கள், இது ஒரு வெரைட்டியான ஒரு செடி தான். ஆனால் அங்கே வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால பூ எதுவுமே அதில் ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது. ஏன்னா மழை பெய்ய பெய்ய எல்லாமே தொழிஞ்சு போயிட்டே இருக்குது. இது வந்து ஷீட்டுக்கு அடியில் வச்சுருக்காங்க, அதே வெரைட்டி தான். நிறைய கலர், ஒரு 8-10 கலர் இருக்கும். அங்கே வந்து மழை பெய்யாத இடத்துல எல்லாம் சூப்பராக கொத்து கொத்தாக பூத்துருக்கு. இதுவா வெயிலாக இருக்கிற டைம் அந்த ரோ ஃபுல்லுமே நல்ல கலர் கலராக வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லுமே ஜெவந்தி, இந்த வயலட் கலர் ஜெவந்தி, ஒயிட் கலர் ஜெவந்தி, எல்லோ கலர் ஜெவந்தி அப்படி வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம ட்ராகன் ஃப்ரூட் சொல்லுவோம் இல்லை, அந்த செடி கூட இப்படி வச்சுருக்காங்க. நல்லா சூப்பர், அது நல்லா சேஃபாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் இன்னொரு வெரைட்டி, கீரை வகைகள் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது. ஸோ இது இந்த பூ நல்லா இருந்தது. அந்த வால்சத்தில் இன்னொரு டிஃப்ரெண்ட் கலர், இது வந்து ஆப்பிள், ஒன்று வந்து ஆரஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து துளசி செடி, அப்படி நிறைய பச்சை இலைகள் அந்த மாதிரி குறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருந்தது. இந்த சைடு பாருங்கள், இது இன்னொரு வெரைட்டி பூ பூக்கிற செடி. எவ்வளோ கலர், அவ்வளோ அவ்வளோ, ஒரு 8-10 கலர் இருந்துச்சு. எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக கலராக இருக்குது. நம்ம ஊரில் எல்லாம் இது நான் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி கலர் கலர் செடிகள் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே. இந்த டார்க் ரெட்டெல்லாம் செம்மையாக வேறு லெவலில் இருந்தது. எல்லா கலர்ஸுமே மேக்ஸிமம் நான் அங்கே பார்த்தேன், ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அப்போ ஆலோவேரா இருக்குது, இந்த மாதிரி லில்லி செடி இருக்குது, அப்புறம் வந்து பாரிஜாதம், அப்போ துளசிலேயே நிறைய வெரைட்டி துளசி அவங்க வச்சுருந்தாங்க. அப்போ தெட்டி, அப்புறம் இந்த மாதிரி மீன் தொட்டியில் தாமரை வச்சுருக்காங்க. கீழே வந்து கொஞ்சம் நிறைய மீனும் இருக்குது, தாமரையும் 2-3 பாத்திரத்தில் வச்சுருக்காங்க. இது வந்து சப்போட்டா, இந்த குட்டி சப்போட்டாலேயும் நிறைய காய் வருது. அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், இந்த வழுதனங்காய் கேரளாவில் கத்தரிக்காய் கிடைக்காது, அதனால் அங்கே வழுதனங்காய் தான் அவங்க கத்தரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பீன்ஸு, பச்சை மிளகா, பச்சை மிளகாலையும் வெரைட்டி வெரைட்டி, அந்த காந்தாரி பச்சை மிளகா அந்த மாதிரி இருக்குது. இது வந்து முட்டைகோஸ், காலிஃப்ளவர், எல்லா வெரைட்டிஸும் நிறைய இடத்துல இப்போ தான் முளைச்சி வந்துகிட்டே இருக்குது. கீரை வகைகள் வெரைட்டி வெரைட்டியாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நல்ல மிளகு, கேரளாவில் நல்ல மிளகு, ஏலக்காயெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், அங்கே வந்து சூப்பராக காய்க்குது. இது வந்து பச்சையாக இருக்குது, இது நல்ல உணர்ந்த பிறகு சூப்பராக நம்ம சமையலுக்கெல்லாம் எடுத்துக்கலாம். நிறைய இருந்துச்சுன்னா நம்ம வந்து உணர்த்தி அதை பொடிச்சு பவுடராக எடுத்துக்கலாம். இது தக்காளி பாருங்கள், தக்காளி சூப்பராக ஃப்ரெஷ்ஷான தக்காளி அங்கே கிடைக்கும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல மிளகு செடியும் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அவங்க அது எல்லாமே சேர்த்து பறிச்சு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு வழுதனங்காய் வெரைட்டி, அப்புறம் ஒரு குட்டி கத்திரிக்காய். இது நான் சித்தி நம்ம ஊரில் சொல்கிறதுனால கத்திரிக்காய் தை வச்சுருக்காங்க, ஆனால் அங்கே கிடைக்காது. அப்புறம் வந்து பேரக்காய், அப்படி நிறைய வெரைட்டிஸ், சக்கை, சக்கையிலையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஜாக் ஃப்ரூட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு வகை பச்சை மிளகா.
அப்புறம் இதெல்லாம் வந்து அவங்க சும்மா டெக்கரேஷனுக்கு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தூண் மாதிரி வச்சுட்டு எல்லா சைட்லேயுமே வந்து அந்த தொங்க போடுற அந்த என்ன அந்த தொட்டி வாங்கி அதில் நிறைய டிசைன் டிசைனாக செடி நிறைய மாடலாக வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சிம்பிளாக தான் வீடியோ எடுத்து முடிச்சிருக்கேன். இதோட மாடி தோட்ட டூர் நான் உங்களுக்கு சிம்பிளாக காமிச்சிருந்தேன். ஆக்சுவலாக இங்கே இந்த கிளைமேட் சொல்கிறதுனால இவ்வளோ பிரமாண்டமான இங்கே ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.